ஆண்டவரும் அருமை ரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் கூட வாழ்த்துகிறேன் இந்த ஊரடங்கு நாட்களில் கூடாத இந்த சூழ்நிலையில் இணையத்தின் வழியாய் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் தேவனாகிய கற்று இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் அப்படியே எனக்கு கொடுத்த அந்த ஒரு வேத பகுதி அது தானியலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் தானியரின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது அது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்னும் வாலிபர்களை குறித்ததான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த மூன்றாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அறுபது முழ உயரமும் ஆறு முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே இதை நிறுத்தினான் தூரா என்னும் சமபூமியிலே அதை நிறுத்தினார் அவன் நிறுத்தினதற்கான காரணம் இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இரண்டாம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அலசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான் அதில் ஒரு சிலையை அவன் காண்கிறான் அது தங்கம் வெள்ளி வெங்கலம் இரும்பு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு அது சிலையாக இருக்கிறது அதனுடைய அர்த்தம் அவனுடைய ராஜாங்கம் படிப்படியாய் சரிந்து போய்விடும் என்பதை போல் அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது எப்படியானாலும் இந்த மாகாணத்துக்கு நாம் பெரிய ராஜாவாக இருந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக தன்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஒரு பெரிய சிலையை அறுபது முழ உயரமான அறுபது முழ உயரமும் ஆறு முழை அகலமுமான ஒரு பெரிய பொர் சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் அதை நிறுத்தி அந்த சிலையினுடைய பிரதிஷ்டைக்கு எல்லாரையும் அழைக்கிறான் எல்லாரையும் என்று சொன்னால் தேசாதிபதிகள் அதிகாரிகள் தலைவர்கள் நியாயாதிபதிகள் பொக்கிஷக்காரர் நீதி சாஸ்திரிகள் விசாரிப்புக்காரர் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் எல்லாரையும் நேபுகாத் ராஜா நேபுகாத் நேச்சார் ராஜா அங்கே வரவழைக்கிறான் தான் நிறுத்தின பொர் சிலை வந்து சேரும்படி அழைக்கிறான் இப்படி எல்லோரும் வந்து நிற்கிறார்கள் எல்லோரும் வந்து நின்ற இடத்துல அங்கே அந்த சமபூமியில் எல்லோரும் வந்து நின்று விட்டார்கள் ராஜாவினுடைய அதிகாரிகள் தேசாதிபதிகள் தலைவர்கள் நியாயாதிபதிகள் நீதி சாஸ்திரிகள் இன்னுமாதிரி விசாரிப்பக்காரர்கள் எல்லா அரசு உத்தியோகத்தில் இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் அங்கே வந்து விட்டார்கள் அப்பொழுது கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சொல்லுகிறான் கட்டியக்காரன் என்று சொன்னால் நம்முடைய நம்முடைய ஊர்களில் இருக்கிற பறையறைவோன் என்று சொல்லுவார்கள் அல்லது தமுக்கம் அடிப்பவர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் அங்கே வந்து அவன் சொல்லுகிறான் உரத்த சத்தமாய் நாலாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷிக்காரருமானவர்களே ஆனவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம் நாதசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ் விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சூலையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள் எனக்கு அருமையானவர்களை இங்கே தேசத்தில் இருக்கின்ற தேசத்திலிருந்து வந்திருக்கின்ற தேசாதிபதிகள் தலைவர்கள் ராஜாக்கு ராஜாவினுடைய எல்லா சபார்டினேட்ஸ் எல்லாரும் அங்கே வந்து அந்த பொர் அவர்கள் பணிந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் தானே எட்டாம் வசனம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கல்தேயர் சிலர் ராஜா சமூகத்தில் வருகிறார்கள் அங்கே கல்தேயர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாபிலோனிய தேசத்தில் இருக்கின்ற கல்தேயர்கள் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவே யூதர் பேரில் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி ராஜாவே நீர் வாழ்க எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் சு வீணை சுரமண்டலம் தம்பு முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்னி சூலையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தினானுங்க ராஜா நீங்கள் அக்னி சூலையில் போட்டுடுறேன்னு சொல்லிக்கிறீங்க எவனாகிலும் பொற்சிலையை வணங்காமல் போனால் அவனை அக்னி சூலையில போட்டு விடுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா ஆகையினால இந்த யூதர்கள் மூன்று பேரும் நீரை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு இருக்கின்றீர்களே பதவி உயர்வு கொடுத்து அவர்களை பத்திரமாய் பார்த்து கொண்டு இருக்கிற அடிமைகள் யூதர்கள் அவர்கள் மூன்று பேரும் நீ நிறுத்தின பொற்றிலை அவர்கள் வணங்கவில்லை அவர்கள் தேவனு இந்த தேசத்துக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள் ராஜாவுக்கு அவர்கள் துரோகிகளாக இருக்கிறார்கள் என்பது போல அங்கே அவர்கள் அவர் மேலே குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நேபுகாத்னேஸ்வார் உடனே கோபப்படுறார் உக்கிர கோபம் கொண்டு பதிமூணாம் வசனம் நேபுகாத்னேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத்நேகையும் அழைப்பித்து அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேச்சார் அவர்களை பார்த்து நேபுகாத் நேச்சார்கிட்ட ஒரு சின்ன விஷயம் யார் சொன்னாலும் கேட்கறதில்ல அவரே விசாரிக்கிற ஒரு நற்பண்பு உள்ளவராய் அவர் இருக்கிறார் ஆயினால் என்ன பண்ணுறாரு கூப்பிட்றாரு ஐயா என்ன ஷாதைஷாக் ஆபத் நேக்கர் என்பவர்களை நீங்கள் என்ன நான் சொன்னதை புரியலையா உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு ஒரு வேளை கேட்கலையா எல்லோரும் இந்த கீத வாத்தியங்கள் கேட்கிற பொழுது இந்த மேலதாள தத்தங்கள் கேட்குறபோது நீங்கள் உடனே என்ன பண்ணோம் நான் நிறுத்தின பொருசிலையை வணங்க வேண்டும் அப்படி வணங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படி வணங்காமல் இருக்கிறீங்களே மெய்தானான்னு கேட்குறேன் இப்போதும் அது சொல்கிற மாதிரி இருப்பா சொல்கிறாரு பாருங்கள் இப்போ கூட அந்த வாத்தியங்கள்லாம் கேட்கும் கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் அதை அந்த நான் பண்ணி வைத்திருக்கிற சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தீங்கன்னா நல்லது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு நான் சொல் நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் வணங்குவீர்களானால் அது உங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு மட்டும் சொல்கிறேன் அப்படி ஒரு வேளை பணிந்து கொள்ளாமல் போனால் நீங்கள் பணிந்து கொள்ளாதியே இருப்பீர்களானால் ராஜா சொல்கிறாரு பணிந்துக்கிட்டிங்கன்னா நல்லதுப்பா இல்லை ஒரு நான் பணிச்சுக்க மாட்டேன் நான் எல்லாம் கும்பிட மாட்டேன்னு சொன்னிங்கன்னா உங்களை எரிகிற அக்னி சுலையின் நடுவில் போடப்படுவீர்கள் அதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் அங்கே ராஜா எனக்கு கருமையானவர்களே பதினைந்தாம் வசனத்தை நீங்கள் நிதானித்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று கேட்டான் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று அங்கே ராஜா கேட்குறான் நேபுகாத்னேச்சார் கேட்குறாரு ஐயோ என்கிட்டருந்து உங்களை தப்பு வைக்கிறதுக்கு யாரால் கூடும் அவ்வளோ பெரிய கடவுள் யாருன்னு கேட்குறான் அப்படி சொன்ன உடனே சாதராக்மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேச்சாரே நல்லா கவனிங்க சாதிராக்மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி ராஜாவே நாங்கள் கும்பிடக்கூடாதியா எங்களை உற்றுரியா நாங்கள் போய் தனியாக எங்கள் தேவனுக்கு மட்டும்தான் ஆராதனை பண்ணோம் அது தெய்வ ஆகிடும் நல்லா சொல்ல இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் நேபுகாத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை வாலிபர்கள் இந்த மூன்று வாலிபர்களும் கத்தருடைய பார்வைக்கு பிரியமான வாலிபர்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிற வாலிபர்கள் அனுதினமும் செவித்து தேவனோடு கூட உறவு கொண்டிருக்கிற வாலிபர்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனித்து பாருங்கள் நேபுகாத் நேச்சாரை இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கே வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாக உம்முடிய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் நல்லா சொல்றாங்க பாருங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்ன பண்ணுவாராம் விடுவிப்பார் ஒருவேளை அவர் கட்டாயங்களை விடுவிப்பார் ஒருவேளை அவர் எங்களை விடுபியாமற் போனாலும் பத் பதினெட்டாம் வசனம் சொல்லுது விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது இந்த ராஜா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டையான்னு சொல்கிறோம் ராஜாவே நாங்கள் கும்பிடக்கூடாது நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அந்த கெஞ்சலெல்லாம் கிடையாதுங்க என்ன சொல்கிறாங்க ராஜாவே அது உமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதில்லை என்றும் உங்கள் தேவர்களுக்கு நாங்கள் ஆராதனை செய்வதில்லை என்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு சவாலின் வார்த்தை அங்கே சொல்லுகிறார் அப்போது நேபுகாத் நேச்சாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ரொம்ப கோவம் வந்துட்ட உடனே என்ன பண்ணுறான் அவனுடைய முகம் வேறுபட்டது சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து தான் கவனிக்கணும் இவனுடைய முகம் வேறுபடுகிறது மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம கூப்பிட்டு பேசுகிறோம் நம்ம கூப்பிட்டு பேசும்போது சரீராஜா வணங்கிறோன்னு ஒரு வார்த்தை கூட அவனுங்க தாழ்மையாக சொல்லலை இப்படி பண்ணால் எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்படி பண்ணால் நீங்கள் உங்களை தூக்கி அக்னி சுவாலையில் நான் போட்டுருவேன் நான் சொல்கிறேன் அக்னி சூலையில் போட்டால் நீங்கள் அவ்வளோதான்றதை சொல்கிறேன் ஆனாலும் மரணத்துக்கு கூட பயப்படாதபடிக்கு இவர்கள் நாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா என் கடவுள் என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக சொல்றானுங்களே எந்த கடவுள் இவர்களை காப்பாற்றுகிறான் பார்க்கலாம் என்கின்ற அந்த வைராக்கியத்தில் தானே அந்த அக்னி சூலையை ஏழு மடங்கு இன்னும் அதிகமாய் சூடாக்கும்படி சொல்லுகிறான் அவர்கள் ஏழு மடங்கு சூடாக்குறாங்க சாத்ராக் மேஷாக் ஆபெத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூலையில போடுவதற்காக அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளை இட்டான் நல்லா கவனிக்கணும் மற்றவங்களெல்லாம் சாதாரணமாக தூக்கி போட்டுடலாம் ஆனால் ஏழு மடங்கு சூடாயிருச்சு இந்த சாதராக் மமேஷா ஆபத் நேக்க அவங்கள உள்ளே எடுத்து போய் போடணும் அதுக்கு நல்ல பலசாலிகளாக இருக்கிறவர்களை ராஜா தேடுறான் தன் இராணுவத்திலிருந்து பலசாலிகளை அங்கே தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக இவர்களை கட்டி கொண்டு போய் அந்த அக்னி சூளையில் போடும்படியாய் அங்கே செல்லுகிறான் நல்லா கவனிக்கணும் தாங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு இருக்கிற ட்ரெஸ் அவங்க ராஜாவினுடைய பார்வையில் அவர் பிரதானிகளாக இருந்தபடியால் அந்த பிரதானிக்குரிய அந்த ஆடையை அவர்கள் தரித்து வந்திருக்கிறார்கள் தலைப்பாகை நிசார்கள் அதற்கு மேலே அங்கிகள் அதற்கு மேலே இருக்கிற சால்வைகள் இவை எல்லாவற்றோடும் கூட என்ன பண்ணுறாங்களா அவங்கள அப்படியே கட்டி எரிகிற அக்னி ஈசூலியின் நடுவில் போடப்பட்டார்கள் அந்த பலசாலிங்க தூக்கின்னு போய் போட்டாங்க போட்டவர்கள் மறித்து போனார்கள் என்ன கருமையானவர்களை இருபத்தி ரெண்டாம் வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி சுவாலையானது சாதராக் மேஷாக் ஆபெத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது இங்கே வேதம் சொல்லுகிறது சாதராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை கொன்று போட்டது ஆனால் சாதராக் மேஷாக் ஆபெத்நேகோ ஓ என்னும் மூன்று பேரும் கற்றுண்டவர்களாக எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுகிறார்கள் எல்லாரும் அதை பார்க்குறாங்க மூணு பேர் அக்னி சுவாலையில் அக்னி சூலையிலே நடுவில் போய் விழுறதை என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்பொழுது ராஜா வாக்கிய நேபுகாத் நேச்சார் பிரமிக்கிறார் மூணு பேரும் போய் ஒன்றா உழுந்ததை பார்க்குறான் பார்த்த உடனே எழுந்து நிற்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் எழுந்து போது அங்கே ஒரு மனிதர் எக்ஸ்ட்ரா இருக்கிறார் மூணு பேரை தூக்கி போடுறாங்கன்னா நாலு பேர் இருக்கிறத ராஜா பார்க்கறாரு ராஜா பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆச்சரியத்தோடு பிரமிப்போடு கூட அங்கே பார்க்குறார் பார்த்தா நாலாவது ஒரு ஆள் அவங்களோடு கூட ஜாலியாக உள்ளாத்திட்டு இருக்கிறார் அக்னி சுவாலையில் என்னடா இவங்க இவ்வளவு விடுதலையாய் உலாவிக் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் ராஜா உடனே அவன் மந்திரியெல்லாம் கூப்பிட்றான் மந்திரிமாரெல்லாம் கூப்பிட்டு மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியில பொடுவித்தோம் என்றான் அதற்கு அவர்கள் ராஜாவுக்கு புரியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் அதற்கவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னான் நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது இங்கே தேவ மகிமை ராஜாவுக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது இங்கே சொல்கிறார் ராஜா தான் சொல்கிறாரு உங்களை காப்பாற்றுறவங்க யாருன்னு பார்க்கலாம்னு சொல்கிறார் பதினைந்தாம் வசனத்தில் என் உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யாருன்னு சொல்லி சொல்லி கேட்குறார் அதே வார்த்தை இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தஞ்சாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு அவர் தான் சொல்கிறாரு இருபத்தி ஆறாம் வசனம் அப்போது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்னி சூலையின் வாசல் அண்டைக்கு வந்து எரிகிற அக்னி சூலையின் வாசல் அண்டைக்கு வந்து தானியல் சிங்ககபியில் இருக்கின்ற பொழுது தரியூ ராஜா தூக்கமற்றவனாய் காலையில கிழக்கு வெளுப்பதற்கு முன்பதாக கபியின் வாசல் அண்டைக்கு வந்து இங்கே நேபுகாத் நேச்சார் அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசர் ஆகிய சாதராக் மேஷாக் ஆபெத் நேகோ என்பவர்களே உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியலே தரியு ராஜா சத்தமிட்டு கூப்பிடுறார் அதே மாதிரி இங்கே நேவுகாத் நேச்சார் என்று ராஜா இவர்களை பார்த்து சொல்லுகிறான் உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபெத் நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவருடைய கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் தன் வாயினால் வசனித்து சொல்லுகிறது என்னவென்றால் சாதராக் மேஷா ஆபெத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ராஜாவுக்கு தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்பட்டது அவன் வெளிப்பட்டவுடனே அவன் என்ன சொல்கிறான் உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொல்லி உன்னதமான தேவனை அறிக்கை செய்கிறான் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல இங்கே அவன் ராஜா என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் இருபத்தி எட்டாம் வசனம் சாதராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான் அங்கே அறிக்கை செய்கிறான் இங்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் அது மாத்திரமல்ல அவர்கள் தங்களுடைய தேவனை 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 தவிர வேறு ஒருவரும் தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை கூட தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் இந்த சாட்சி சொல்லப்படுகிறது இந்த நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவின் வாயினால் சொல்லப்படுகிறது யாரை குறித்து சொல்லப்படுகிறது கர்த்தரை நம்பியிருக்கிற அந்த அருமையான வாலிபர்களை பற்றி சொல்லப்படுகிறது அந்த வாலிபர்களுடைய வைராக்கத்துக்காய் சொல்லப்படுகிறது அந்த வாலிபர்கள் கர்த்தர் பேரில் வைத்திருந்த விசுவாசத்திற்காக அது சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடித்த பின்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவருடைய தேவனுக்கு விரோதம் வாயோ எவன் ஒருவன் தூஷணவாத்தை சொல்லுகிறானோ எந்த ஜனத்தானும் எந்த எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் யாரா இருந்தாலும் சாதராக என்பவருடைய தேவனை குறித்து நீ இழிவாய் பேசினாய் என்று சொன்னால் நீ துண்டித்து போடப்படுவாய் என்று சொல்லி கத்தருடைய சமூகம் அங்கே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது இங்கே ராஜாவே சொல்கிறார் யார்னா பேசுனீங்கன்னா அவங்கள ஒழிச்சிருவேன்னு சொல்லி அது மாத்திரம் சொல்ல என்ன சொல்கிறாரு அவர்கள் துண்டித்து போடப்படுவார் அவர்கள் வீடு எருக்களம் ஆக்கப்படும் சாணி கொட்டி வைக்கிற இடமா மாறி போகும் சொல்கிறார் அவன் வீடு எருக்களம் ஆக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் தேவன் ஒருவரும் இல்லை என்றான் கருமையான கத்துடி பிள்ளைகளை இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை அக்னி சூளையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வருகிற தேவன் ஒருவரும் இல்லை நம் தேவனாகிய கத்துரை தவிர அவரை நம்புகிறவர்களை இமைபொழுது கைவிட்டாலும் உருக்கமான இருக்கங்களால் இரக்கங்களால் அவரை தேற்றுகிற தேவாதி தேவன் அவரை போல் ஒருவரும் இல்லை ஒன்றுக்குமே உதவாத நம்மையும் கூட நினைத்து பார்த்து நம்மை நேசிக்கிற தேவன் அவரை போல் ஒருவரும் இல்லை எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளே திருச்சபையில் இருக்கின்ற வாலிப தம்பி தங்கச்சி கத்தரு உன்னையிடத்தில் எதிர்பார்க்கிறார் நீ அவருக்காக அவருடைய சித்தம் செய்வதற்காக அவர் சத்தத்தை கேட்பதற்காக உன்னை அழைத்து அவர் இன்றைக்கு உங்கள் மூலமாக அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்கப் போகிறார் உங்களை காண்கிறவர்கள் இதோ அவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர் என்று சொல்லத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் அவர்கள் உங்களை பார்த்து தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லட்டும் உங்களை பார்த்து அவர்கள் சாட்சி கொடுக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும் கர்த்தருடைய பார்வையில் பிரியமாக இருக்க கத்தை தாமே நமக்கு கிருப செய்யட்டும் வாலிப தம்பி தங்கச்சி இன்றைக்கும் ஆண்டவர் உங்களில் எதிர்பார்க்கிற காரியம் வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார் இந்த உலகமுனை அழித்து போட நினைக்கலாம் இந்த உலகமுனை ஒழித்துக்கட்ட நினைக்கலாம் இந்த உலகத்தில் பாடுகள் அதிக அதிகமாய் வந்து உன்னை பின்னிட்டு தள்ளலாம் ஆனால் என் தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிறார் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடும் அவர் நம்மை நடத்துவார் என்கின்ற அந்த விசுவாசத்தோடும் நடக்கிற பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே இருக்கிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ராஜா அங்கே சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறான் அது மாத்திரமல்ல எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ராஜா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகராகிய அவரை நினைத்து நீ வாழ்கிற போது சிருஷ்டிகராகிய அவருக்காய் நீ வாழ்கிற போது அவருடைய சமூகத்தில் நின்று எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் கத்தத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கும் ராஜா கொடுத்த சாட்சியைப் போல ராஜா அறிவித்த அறிவிப்பைப் போல நம்மில் பல பேர் இன்றைக்கு நம் தேவ மகிமையை எழுந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்த தமது மகிமையை நமக்கு கொடுப்பதற்காக நம்மை நாமே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் காத்து நிற்போம் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரை இதோ இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே கிருவையாயிரும் அதிசயங்களை காணப்பண்ணும் அற்புதங்களை நடப்பித்து தாரும் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரை இதோ இந்த விசேஷமான நாளில் இந்த காலை வேலையிலும் கூட நமது வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் என் தேவனுடைய கரம் செயல்படுவதாக ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை என் தேவனாகிய கத்தர் கட்டளையிட்டு தருவீராக ஒவ்வொருவருக்கும் இருப்பீராக ஒவ்வொருவரோடும் இடைபெற்று கொண்டு வீராக ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தை இணையத்தின் வழியா கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும் கர்த்தருடைய கரம் அவர்களை செயல்படட்டும் ஆண்டவரே உமது மகிமையை வெளியரங்கமாக்கித்தான் எங்களுக்கல்ல கத்தாக எங்களுக்கல்ல உத நாமத்தின் மகிமைக்காகவே சர்வம் நடக்கத்தக்கதான கருவைகளை எங்களுக்கு தந்து காத்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக மறித்து உயிர் திழந்த நல்ல நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்